நிறைய மக்களிடமிருந்து இருக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, நிறைய ஃபேட்டலிட்டிஸ் இருக்கு, இங்கே வந்து ஒரு மேம்பாலம் அமைக்கணும். அப்படி மேம்பாலம் அமைக்க முடியலன்னா கூட டெம்பரரியா இங்கே சாலைக்கு நடுவில் வந்து பேரிகேட் அமைச்சு, எல்என்டி கிட்ட வந்து இப்போ புதுசாக ஒரு மேலாளர் வந்திருக்காரு, அவரிடம் கேட்டோம் 2018 2022 வரைக்கும் எத்தனை ஃபேட்டலிட்டிஸ் நடந்திருக்கு, எத்தனை உயிரிழப்பு இந்த பகுதியில் நடந்திருக்குன்னு கேட்டதுக்கு வந்து 3 ஆனால் நமக்கு போலீஸ் ரெக்கார்ட் படி வந்திருக்கக்கூடிய தகவல் வந்து 4. ஸோ அதுலேயே முரண்பாடு இருக்கு. மொத்தம் எத்தனை ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு அவங்ககிட்ட கேட்டதுக்கு வந்து அவங்ககிட்ட ரெக்கார்டு இல்லைன்னு சொன்னாங்க. அதாவது ஒரு டோல்கேட்டை மெயின்டைன் பண்ணுறவங்க இருக்கக்கூடிய ஒரு இதில் எத்தனை சாலை விபத்து இந்த பகுதியில் நடந்துச்சுன்னு ஒரு ரெக்கார்டு இல்லாமல் இன்றைக்கி வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்காங்க. ஆனால் என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது, இந்த இடத்துல வந்து 32 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இது வரைக்கும். இந்த இடத்துல எம்ஜிஆர் தாபா சொல்லக்கூடிய இடத்துல வந்து அகரம் கூட்டு ரோட்டில் நடக்கிற ஆக்சிடென்ட்டோட கம்மியான ஆக்சிடென்ட் ஃபேட்டலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஆனால் அங்கே வந்து அவங்க பேரிகேட் போட்டிருக்காங்க, பேரிகேட் போட்டிருக்கோம், அதை பற்றி எனக்கு ஒன்றும் இது கிடையாது. ஸோ அதே ரூல் அப்ளை பண்ணிவிட்டு மாவட்ட ஆட்சியர் வந்து உடனடியாக அகரம் கூட்டு ரோடுக்கு நான் மேம்பாலம் கட்டுவதற்கு வந்து உத்தி அரசிடம் பேசி அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய இது வந்து உடனடியாக பேரிகேட் போட்டு இவங்க டைவர்ஷன் பண்ணி டிராஃபிக்கை வந்து இது பண்ணுறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இனியும் கேட்டுக்கிறேன், இந்த டோல் பிளாசா இருக்கக்கூடிய மேலாளர்கள் வந்து தயவுசெய்து அவர்கள் வந்து இருக்கக்கூடிய, ஏன்னா அவங்க ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 km வரும், அதில் வந்து ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 அந்த 6 இடத்து கூட வந்து அவங்களால ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ ஒரு டேட்டாவோ வச்சுக்க முடியலன்னா அப்போ அவங்க டோல் பிளாசா மெயின்டைன் பண்ணுறது வந்து எதற்காக? வெறும் பணம் வசூலிக்க மட்டும்தான் அவர்கள் வந்து இதுவாக? மக்களுடைய உயிரை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லையான்ற ஒரு கேள்வி எழுது. முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.